நம்மை தீட்டுப்படுத்துவது எது என்பதை பற்றி மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தில் 7 சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். மனித பாரம்பரியத்தின்படி யூதர்கள் செய்த கழுவுதல்கள், உண்மையிலே கழுவ வேண்டிய இடம் எது, கிரேக்க பெண்ணின் மகளை குணமாக்குதல், காதில் குறையுள்ளவரை குணமாக்குதல், 4000 பேரை போஷித்தல், தல்மனோத்தாவில் ஏற்பட்ட தர்க்கம், பரிசேயர் ஏரோதியரின் புளித்த மாவு ஆகியவற்றை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இவை அனைத்திலும் நாம் எங்கே சுத்தமாக வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். இருதயத்தை சோதித்தருகிற சர்வ ஞானமுள்ளவரே, எங்கள் இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் இருதயம் சுத்தமாவதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை தேவரீர் இந்த நாளிலே எங்களுக்கு காட்டியறல வேண்டுமாய். எங்கள் அருமையினர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். சிறுவர் வேத வகுப்பு ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அதில் அன்றைய தினம் ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் செய்த ஜபங்களை குறித்து ஆசிரியை பாடம் நடத்தினார். ஆயக்காரன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக ஜபித்தான். பரிசேயனோ, நான் என்னவெல்லாம் செய்கிறேன் என்பதை சொல்லிவிட்டு, நான் அந்த ஆயக்காரனை போன்றவன் இல்லை, நான் வித்தியாசமானவன், நான் நல்லவன் என்றெல்லாம் ஜபிக்கிறான். இந்த பாடத்தை நடத்தி முடித்துவிட்டு ஜபிக்கிற நேரம் வந்தது. ஆசிரியை ஜபித்தார். அன்புள்ள ஆண்டவரே, உங்கள் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த பரிசேயனை போல இல்லாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று ஜபித்தாராம். என்ன பாடம் நடத்தினோம் என்பதையே மறந்துவிட்டார். மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்ப்பது அல்ல, தாங்கள் பாவிகள் என்பதை உணர வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று இயேசு நடத்தியிருக்க அந்த கதையை சொல்லி தந்துவிட்டு பரிசேயன் ஜெபித்த அதே ஜெபத்தை இங்கே ஜெபிக்கிறார். பரிசேயன் ஜெபித்தபோது அந்த ஆயக்காரனைப் போல நான் இல்லாததற்காக நன்றி என்று சொன்னான். இந்த ஆசிரியையோ, இந்த பரிசேயனைப் போல நான் இல்லாது இருப்பதற்காக நன்றி என்று சொல்கிறார். இந்த மாயமாலம் நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களில் செயல்படுவது உண்டு. அப்படி இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால், உண்மையிலேயே அன்புடையவர்களாக மாற வேண்டுமென்றால், நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். இருதயம் சுத்தமில்லாமல் இருக்கும்போது அந்த இடத்தை ஈடுகட்டுவதற்காக பல சமயங்களில் நாம் மனித பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். தேவனுடைய கட்டளைகள் எதற்காக கொடுக்கப்பட்டனவோ அதை மறந்து அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது கூட அது வெற்றி சடங்குகளாக மாறிவிடுகின்றன. பரிசேயருடைய ஒரு பாரம்பரியம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போமா? அவர்கள் அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். அது முன்னோர்களுடைய பாரம்பரியம். வெளியே இருந்து வீட்டிற்கு வரும்போது குளிக்காமல் சாப்பிட மாட்டார்கள். பாத்திரங்களை எல்லாம் கழுவுவார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? புரஜாதிகாரி தொட்டாலே தீட்டு என்று தவறாக கருதியிருந்ததால் அவர்கள் தொட்ட எதை தொட்டாலும் தீட்டு என்று நினைத்தார்கள். அது நிமித்தமாக புரஜாதியருடைய கைப்பட்டு இருக்குமோ என்று நினைத்து ஒவ்வொன்றையும் கழுவி சுத்திகரித்து அதை பயன்படுத்துகிற பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. புரஜாதிகாரியுடைய குணம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று தான் தேவன் சொன்னாரே தவிர, புரஜாதியாரே கூடாது என்று சொல்லவில்லை. இஸ்ரவேல் தேசத்தை ஒரு ஆசாரிய ராஜ்யமாக ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் தேசமே ஆசாரிய ராஜ்யம் என்றால் யாருக்கு அவர்கள் ஆசாரிய வேலை செய்ய வேண்டும்? பிரயாணத்தவருக்குத்தானே. அதை செய்ய மறந்துவிட்டு அவர்கள் தொட்டால் தீட்டு என்று நினைத்ததினால அவர்கள் தொட்ட பொருட்களை தொட்டாலும் தீட்டு என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். எருசலேமிலிருந்து வேத பாரகர் சிலரும் பரிசேயர் சிலரும் அங்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது இயேசுடைய சீசர்கள் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். அசுத்தம் என்பதற்கான வார்த்தையானது
தீட்டான என்று அர்த்தம். சடங்காச்சார தீட்டான கைகள், கையில் மண் இருக்கிறது, அழுக்கு இருக்கிறது என்று அர்த்தம் இல்லை. அசுத்த கை என்பதற்கான விளக்கத்தை தான் நாம் ஏற்கனவே பார்த்தோம். புறஜாதியாரை தொட்ட கை அசுத்த கை, அதை கழுவவில்லை என்றால் தீட்டு என்று நினைத்தார்கள். கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே என்று இயேசுவை பார்த்தும் அவர்கள் பேசினார்கள். அப்பொழுது இயேசு விவசாயத்திற்கு தெரிவித்து சொல்லியிருக்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாமும் கூட அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம் பேச்சிலும் நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் தேவனை புகழ்ந்து பேசிவிட்டு நம்முடைய இருதயம் அவரை விட்டு தூரமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணினாலும் வேதம் வாசித்தாலும் பிரசங்கம் பண்ணினாலும் என்னுடைய உள்ளம் சுத்தமாக இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய உபதேசம் மனுஷருடைய உபதேசமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தால் என்னுடைய ஆராதனை வீணான ஆராதனை என்பதை நான் உணராமல் இருந்தால் என்னுடைய நிலை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டையும் இயேசு சொல்கிறார். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று மோசே சொல்லியிருக்கிறார். அப்படி செய்யாமல் அவரை நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கிறார். ஆனால் யூத வேத பாரகர் சிலர் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்யக்கூடிய உதவியை காணிக்கையாக ஆலயத்திற்கு கொடுத்துவிட்டால் அவன் கடமை தீர்ந்துவிட்டது, தகப்பனுக்கும் தாய்க்கும் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று உபதேசித்தார்கள். எனவே ஆண்டவர் இந்த உதாரணத்தை சொல்லி சொல்கிறார், உங்கள் பாரம்பரியத்தினால நீங்கள் தேவவசனத்தை அவமாக்குகிறீர்கள். இன்னைக்கு நாமும் கூட இப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெற்றோர் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் திருச்சபைக்கு எழுதி வைத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கூட இதே பாவத்தை தான் செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் தடுத்து பணத்தையெல்லாம் எங்களிடத்தில் கொட்டிவிடுங்கள் என்று சொல்கிற போதகர்களும் இதே பாவத்தை தான் செய்கிறார்கள். தேவ பிரமாணத்தின் நியதி அன்பு ஆகும். அந்த அன்பை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கிற பாரம்பரியங்கள் நம்மிடத்தில் ஏதாவது இருக்கின்றதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றலாம். நம்முடைய கலாச்சார நியதிகளும் நம்முடைய குடும்பத்தில் நாம் வளர்க்கப்பட்ட விதமும் அந்த பாரம்பரியத்தை நம்முடைய மனதிலே பதித்திருக்கலாம். சொல்லப்போனால் மேற்கத்தியர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை நமக்குள்ளாக திணிக்க பார்க்கிறார்கள். வேத வசனங்கள் முழுவதையும் அவர்கள் கடைபிடிப்பது இல்லை. தங்களுக்கு வசதி இல்லாத வசனங்களை விட்டு விடுவார்கள். தங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்த காரியங்களை எல்லோருக்களும் திணிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். இந்த கலாச்சார திணிப்பை கீழ்ப்படிதல் என்று சொல்லி அதை ஒரு பாரம்பரியமாக மாற்றிவிடுகிறார்கள். அதை யோசித்து கண்டுபிடிப்பதற்கு நமக்கு திறன் இல்லை என்றால் நாமும் அந்த பரிசேயர்களைப் போல தேவனால் கண்டிக்கப்படத்தக்கவர்களாகத்தான் இருப்போம். ஸ்பர்ஜன் சொல்கிறார், மாய்மாலக்காரர்கள் பெரிய பெரிய பாவங்களை செய்து கொண்டு அவசியமில்லாத சிறிய விஷயங்களை பற்றி அதிகம் கவலைப்படுவார்கள். அவர்கள் சீரகத்தின் சிறு பாகத்தில் கூட தசமபாகம் செலுத்துவார்கள், ஆனால் தங்கள் சுயநீதியால் தேவனுடைய மகிமையை கொள்ளையடிப்பார்கள். அவர்கள் தேவனுக்கு உமியை கொடுத்து விட்டு எழுதியீர்களா, நெல்லில் இருக்கிற உமி எடுத்து தேவனுக்கு கொடுத்து விட்டு தங்களுக்கு அரிசியை தேடிக்கொள்வார்கள். நாம் அப்படி செய்கிறோமா? தாமஸ் மேண்டன் என்கிற போதகர் இவர் சொல்கிறார்,
மாய்மாலக்காரர்கள் ஒரு கடைக்கு சென்று 1 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிவிட்டு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை அங்கிருந்து திருடி வந்து விடுவார்கள். இதுபோன்ற மாய்மாலம் நம்மிடத்தில் காணப்படாதிருக்க நாம் தேவனிடத்தில் கெஞ்ச வேண்டும். வாய் நிறைய தேவனை புகழ்ந்து பேசிவிட்டு மனிதர்களை நேசிப்பதற்கு முடியாதவர்கள் இந்த மாய்மாலத்தனத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் குற்றமில்லாத மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக தேவன் தம்முடைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சுயநலத்துக்காக நாம் அவற்றை ஒதுக்கிவிடக்கூடாது. கை சுத்தமா இருதய சுத்தமா என்கிற கேள்வி தொடர்ந்து எழும்புகிறது. ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் என்று இயேசு சொன்னார். எதை உணர வேண்டுமா? மனுஷனுக்கு வெளியே இருந்து அவனுக்கு உள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாதே. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்று சொன்னார். இயேசு ஓமைகளை பேசும்போது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்வது வழக்கமாக இருந்தது. இங்கேயும் ஒரு ஓமையை சொல்கிறார். உள்ளே இருந்து வெளியே வருவது தான் தீட்டுப்படுத்துகிறது, வெளியே இருந்து உள்ளே போகிறது இல்லை என்று சொன்னார். இதற்கான விளக்கம் என்ன என்று இயேசுவிடத்தில் சீஷர்கள் தனியாக கேட்கிறார்கள். இயேசு சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? நாம் சாப்பிடுகிற சாப்பாடு நம்மை தீட்டுப்படுத்துவது இல்லை, அது இருதயத்திற்குள் போவதில்லை, வயிற்றுக்குள்ளே போகிறது. அந்த உணவு செரித்த பிறகு வெளியே வந்துவிடும். ஆனால் நமக்கு உள்ளே பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கள், தூஷணம், பெருமை, மதிகேடு போன்றவை இருக்கின்றனவே, இவை நம் உள்ளத்திலிருந்து வெளியே வருகின்றன. இவைதான் மனுஷனை தீட்டுப்படுத்துகின்றன என்று சொன்னார். இதற்கு அர்த்தம் நாம் என்ன வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று அர்த்தமில்லை. மாமிசம் உண்கிற விசுவாசிகள் சுத்தமான மிருகங்களின் மாம்சத்தைத்தான் உண்ண வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. லேவியராகமம் 11 அதிகாரத்தையும் உபாகமம் 14 அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். இப்படி சொல்வது தவறா? இல்லை. இங்கே பரிசேயர் சொன்ன தீட்டு என்பது உடல் நலத்தை மனதில் வைத்து சொல்லவில்லை, பிற இனத்தவரோடு பழகுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடமும் பிறரிடமும் அன்புள்ளவர்கள் என்ன செய்வார்கள், என்ன செய்ய மாட்டார்கள் என்பதைத்தான் பத்து கற்பனை சொல்கிறது. எனவே அன்பற்ற நிலையில் நாம் அவற்றை கடைபிடிக்கும் போதும் உண்மையில் நாம் கற்பனையின்படியே நடப்பது இல்லை. நாம் மத சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு அன்பற்றவர்களாக இருந்தால் அது தேவனுக்கு பிடிக்குமா என்று யோசித்து பாருங்கள். பிற இனத்தவரை ஒதுக்கி வைத்தால் தவறு என்பதை சீடர்களுக்கு சுட்டிக்காட்டு தகுந்த விதத்தில் இயேசுவானவர் அவர்களை தீரு சீதோன் பகுதிகளுக்கு அழைத்து சென்றார். அங்கே நடந்த ஒரு உரையாடலில் நாய்களுக்கு ரொட்டி தூகள்கள் கொடுப்பதை பற்றி பேசினார். தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளுக்கு போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் அவரை தேடி ஒரு பெண் வருகிறார். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய அந்த ஸ்திரீ அவர் வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு வந்து அவருடைய பாதத்தில் விழுகிறாள். அவள் ஒரு கிரேக்க பெண், சிரோபெனிகேயா பகுதியைச் சேர்ந்தவள். தன்னுடைய மகளை பிடித்திருக்கிற பிசாசை அவர் துரத்த வேண்டும் என்று கேட்கிறார். சீடர்களுக்கு கொஞ்சம் கோபம் கூட வருகிறது, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த பெண்ணின் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுப்பது இயேசுவின் முக்கிய நோக்கமாக இருந்தது. உடனே அவளை பார்த்து அவர் சொல்கிறார், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்கிறார். இவர் எப்படி நாய் என்று சொல்லலாம் என்று பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். இது அவருடைய சிந்தனையில் தோன்றிய வார்த்தைகள் அல்ல.
மற்றவர்கள் பிரயணத்தவரை நாய்களாகத்தான் பார்த்தார்கள். இங்கே அவர் நாய் என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை, நாய்க்குட்டிகள் என்று சொல்கிறார். உடனே அவள் பதில் சொல்கிறாள், ஆகிலும் மேஜையின் கீழே இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்கிறார். எனவே தெருவில் திரிகிற தெருநாய் அல்ல, தங்கள் பிள்ளையைப் போல நாய்களை வளர்ப்பார்களே அப்படிப்பட்ட ஒரு நாய் இது, அது மேஜையின் கீழே இருக்கிறது. பிரியமான ஒன்றுதான், ஆனால் மற்றவர்களால் நாய் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாய்க்குட்டிகளை வளர்க்கிறவர்களை பாருங்கள், அவன் அவள் என்றுதான் அதை பற்றி பேசுவார்களே தவிர அது என்று சொல்ல மாட்டார்கள், நாய் என்று கூட சொல்ல மாட்டார்கள். நீங்கள் என்னை நாய் என்று கருதினாலும் நான் உங்களோடு இருக்கிற ஒரு பெண் தான். உங்கள் வீட்டிலே மேஜையின் கீழ் இருக்கிற நாய்க்குட்டியாக வேண்டுமானால் என்னை பார்த்து கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார். நீ போகலாம், உன் மகள் சுகமாகிவிட்டார் என்று சொல்கிறார். பிள்ளைகளுக்குத்தான் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்பது இயேசுவானவருடைய வார்த்தையாக இருந்தது என்றால் அவர் இதை செய்திருக்க மாட்டார். நாம் அதை கவனிக்க வேண்டும். சீஷர்கள் நினைத்த நினைப்புகளை சுட்டிக்காட்டிவிட்டு இவளும் என் பிள்ளைதான் என்பதை இயேசு அங்கே காட்டிவிட்டார். இயேசு அவளிடம் நடந்து கொண்ட விதத்தின் மூலம் இஸ்ரவேலரிடம் இருந்து விலக்கப்பட்டவளாக கருதப்பட்ட இனத்தைச் சேர்ந்த அந்த பெண் அந்நிய பெண் இல்லை, அவள் தேவ குடும்பத்தின் பிள்ளை என்பதை இயேசு காட்டினார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று தானே வேதாகமம் சொல்கிறது. அவர் எப்படி இவளை தள்ளுவார்? இந்த தேவன் நம் தேவன், எல்லோரையும் நேசிக்கிற தேவன், எல்லா மக்களுடைய பாவங்களுக்காகவும் தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தவர் அவர். அவர் எப்படி நானுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று தேசத்தை அடிப்படையாக வைத்து ஒரு பெண்ணை ஒதுக்குவார்? இந்த தேவன் நல்லவர் சொல்லுவோமா? தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. பின்னர் அங்கிருந்து அவர் புறப்படுகிறார். சுற்றுப்பாதை வழியாக கலிலேய கடலின் கிழக்கு பகுதிக்கு அழைத்து வருகிறார். அங்கே காது கேளாத ஒருவரை இயேசு குணமாக்குகிறார். மார்க் 7:31 இவர் வாசிக்கிறோம். தீருசீதான் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேய கடல் அருகே வந்தார். தெக்கப்போலியானது கலிலேய கடலின் கிழக்கு பகுதியில் இருக்கிறது. தெக்கப்போலியில் இருந்தவர்கள் பெரும்பாலானோர் பிற இனத்தை சார்ந்தவர்கள். இதற்கு முன் அங்கே நடந்த சம்பவம் ஒன்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பிசாசு பிடித்த ஒருவனை சுகமாக்குகிறார். அந்த பிசாசுகள் பன்றிக் கூட்டங்களுக்குள்ளாக சென்றதுனாலே பன்றிகள் மாண்டு போகின்றன. அந்த பகுதி மக்கள் அவரிடம் வந்து நீர் போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். அவர் புறப்பட்டு விடுகிறார். ஆனால் சோமடைந்த அந்த மன்னனிடத்தில், நீ உன் இனத்தாரிடத்திற்கு போய் தேவன் உனக்கு இறங்கி சொன்னதை எல்லாம் சொல்லு என்று சொல்கிறார். அவன் அப்படியே செய்தான் என்று வாசிக்கிறோம். அதே பகுதிக்கு இப்பொழுது இயேசு வருகிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அந்த மனிதனை அவர் சுகமாக்கிய விதம் வித்தியாசமானதாக இருந்தது. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறந்தால் போதும் உடனே சுகமாகியே இருக்கும். அவர் என்னவெல்லாம் செய்கிறார் என்று பாருங்கள். அவனை காது கேட்காது, காது கேட்காது, இதனாலே அவன் சரியாக பேசக்கூடாதவனாக மாறியிருந்திருக்கலாம். அதனால் பேசும்போது சற்று வித்தியாசமாக அவன் பேசியிருக்கிறான். எனவே தன் கொன்னைவாய் என்று தமிழில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். முழு ஊமை அல்ல,
பேசுகிறான், சரியாக பேச முடியாது. ஏனென்றால் காது சரியாக கேட்காததுனாலே வார்த்தைகளை சரியாக பேசக்கூடிய திறமையும் அவனுக்கு இல்லாமல் போயிருந்திருக்கும் என்று தெரிகிறது. எல்லா சமயங்களிலும் சுகமடைதல் என்பது ஒரு அற்புதமாக நிகழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மருத்துவர்களிடம் சென்று மருந்து வாங்கி சாப்பிட்டு வியாதியை சுகமாக்குவதில்லை, எந்த தவறும் இல்லை என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பது உண்மைதான். ஆனால் எல்லா சமயங்களிலும் அந்த முறையை அவர் பின்பற்றுவது இல்லை என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. அவர் பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். காது கேட்காமல் இருக்கிற ஒரு மனிதனை, வாய் பேச முடியாமல் இருக்கிற ஒரு மனிதனை சுகமாக்கி விடலாம். ஆனால் காதிருந்தும் தேவனுடைய வார்த்தையை கேட்க மறுக்கிற மனிதர்களை, வாயிருந்தும் தேவனுடைய வார்த்தைகளை பேச மறுக்கிற மனிதர்களை என்ன செய்வது? அதுதான் அவர் பெருமூச்சு விட்டதற்கு காரணம் என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். அவர் சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது, அவன் செவியாக பேசினான். வேத வசனத்தை சொல்லுகிற நாமும் கூட செவையாக பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொன்னைவாயை உடைய மனிதனைப் போல பேசுகிறதை தெளிவில்லாமல் பேசுகிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கும் என்றார். ஆண்டவரே, இந்த வியாதியை குணப்படுத்தும் என்று தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கலாம். சத்தியத்திற்கு திறக்காத காதுகளையும் மீட்பரை அங்கீகரிக்க மறுக்கிற நாவுகளையும் எண்ணி அவர் பெருமூச்சு விட்டார். இயேசுவால் செவிடான காதுகளை திறக்க முடியும், ஆனால் தம் மேசியத்துவத்தை அங்கீகரிக்கும்படி விசுவாசமில்லாத இருதயங்களை கட்டாயப்படுத்த அவரால் முடியாது. நாம் அவருக்கு ஒப்படைத்தால்தான் நாம் கேட்கிற காதுகளையும் பேசுகிற வாய்களை உடையவர்களுமாக மாற முடியும். யாருக்கும் சொல்லாதே என்று சொன்னால் அவர் கேட்க மாட்டார்கள், அதிகமாக பிரசித்தம் பண்ணினார்கள். செவிடர்கள் காது கேட்டது, ஊமையர்கள் பேசினார்கள் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். யாரிவர்கள்? சில காலத்திற்கு முன்பு எங்களை விட்டு போய்விடும் என்று அனுப்பினார்கள் அல்லவா, அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள்தான் இப்பொழுது அவரை தேடி வருகிறார்கள். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று ஏசாயா 54 சொல்வது போல நாமும் மாற வேண்டும். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். அதை நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் நாம் அதை கேட்பதற்கு நம்முடைய செவியை அவர் திறக்க வேண்டும். அப்பொழுதுதான் வேதனையோடு ஆலயத்திற்கு வருகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நம்மால் பேச முடியும். இல்லையென்றால் அவர்களை திட்டி தீர்த்து ஏதோ உலகத்தை முழுவதுமாக திருத்துவதற்கு பிறந்தவன் நான் தான், நான் இப்படி திட்டாவிட்டால் அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்பது போல நடப்பது தேவனுடைய வழியில்லை என்பதை நாம் உணர வேண்டாவா? சில இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் அப்படி பேசித்தான் இருக்கிறார்கள். யாரிடத்தில் அப்படி பேசினார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். தேவனை தேடி தம்முடைய வேலை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஆலயத்திற்கு வருகிற அந்த பிள்ளைகள் வாரம் முழுவதும் எப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் அனுபவித்து வந்திருப்பார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏற்கனவே ஒரு முறை 5000 பேருக்கு மேலானவர்களுக்கு தேவன் அற்புதமாக உணவு கொடுத்தார். அது பெரும்பாலாக இஸ்ரவேலர் கூடியிருந்த பகுதி. இப்பொழுது பிரயணத்தவர்கள் கூடியிருந்த பகுதியில் அதே விதமான அற்புதத்தை செய்கிறார். 4000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு அவர் உணவு கொடுக்கிறார். திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாதிருந்தது. அவர்கள் மேலே இயேசு அக்கறையோடு கூட அவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே
பசியோடு இருக்கிறார்கள், எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்கிறார். சீசரில் என்ன சொன்னார்கள் என்பதை பாருங்கள். என்ன நடந்தது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். கொஞ்ச காலத்திற்கு முன்னராக 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 பேருக்கும் அதிகமான பேரை அவர் போஷித்தார் என்பதை மறந்து விட்டார்கள். என்ன இப்படி இருக்கிறார்கள் என்று யோசிப்பதற்கு உங்களுக்கு எண்ணம் வருகிறதா? நாமும் அப்படித்தானே இருக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருந்தோம். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவரால் முடியாது என்பது போல எவ்வளவு கவலைப்படுகிறோம். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன என்று கேட்டார். 7 என்றார்கள். அவர்களை பந்தியிருக்க வைத்து முன்பு நடந்தது போலவே இப்பொழுதும் அப்பங்களை பிட்டுக் கொடுக்கிறார். மக்கள் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது, அதையும் ஆசீர்வதித்து பிட்டுக் கொடுத்தார். இங்கேயும் சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிங்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சில நாடுகளிலே சாப்பிடுகிறவர்கள் சாப்பிட்ட பிறகு தட்டிலே கொஞ்சம் சாப்பாட்டை மீதம் வைப்பார்களாம். எதற்கென்றால், நான் திருப்தியாக சாப்பிட்டு விட்டேன், எனக்கு இனி தேவையில்லை என்று காட்டுவதற்கு கொஞ்சம் மீதியான உணவு தட்டிலே வைப்பார்களாம். இங்கே 7 கூடை நிறைய மீதமான துணிக்கைகளை சேர்க்கிறார்கள். மீதமானதை குப்பையில் போட வேண்டும் என்பதும் சரியில்லை, சேர்த்து வைக்க வேண்டும். அவர்தான் பீத்து கொடுத்தால் வந்து கொண்டே இருக்கிறது, எதற்காக இந்த 7 கூடை துணிக்கைகள்? இல்லை இல்லை, நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பயன்படுத்தியது போக மிச்சம் இருப்பதை சேமித்து வைத்து பிறருக்கு நன்மை செய்வதற்கு நாம் பயன்படுத்தலாம் அல்லவா? இங்கே ஒன்றை பாருங்கள். இயேசு செய்த அற்புதத்தை சீஷர்கள் மறந்து விட்டார்கள், சீக்கிரமே மறந்து விட்டார்கள். ஆனாலும் அவர் கோபப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையும் அது போல, நாம் மறந்து போனாலும், சீக்கிரமே மறந்து போனாலும் அதற்காக நம்ம கோபப்படாமல் நமக்கு உதவி செய்கிற நம் தேவன் எவ்வளவு நல்லவர் என்று யோசித்து பாருங்கள். புளித்த மாவை குறித்து இயேசு எச்சரித்தார். அது என்ன என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அற்புதங்கள் எவ்வளவுதான் பிரமாதமாக இருந்தாலும் சத்தியத்திற்கு இருதயங்களை திறப்பதற்கு அந்த அற்புதங்கள் போதா. இயேசுவை புறக்கணிப்பதிலேயே பிடிவாதமாக இருந்த மதத்தலைவர்களில் ஏதாவது மாற்றங்களை இந்த அற்புதங்களால் செய்ய முடிந்ததா என்று கேட்டு பாருங்கள். அவர்கள் கடைசி வரை மாறவே இல்லை. கலிலேய கடலின் கிழக்கு பகுதியிலிருந்து அவர் படவில் ஏறி மேற்கு பகுதிக்கு வருகிறார். தல்மனு தாவின் எல்லைகளில் வந்தார் என்று மார்க் பதிவு செய்கிறார். தல்மனுதா என்றால் துறைமுகம் என்று அர்த்தம். துறைமுகம் என்ற மாத்திரத்தில் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு துறைமுகமாக மகதா என்கிற பட்டணம் இருந்திருக்கிறது. தல்மனுதா என்று சொல்லப்படுகிற துறைமுகம் இருந்த இடம் மகதா. அங்கே படகுகள் கட்டுகிற தளம் ஒன்றும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரே சமயத்தில் 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அங்கே இருக்குமா? அவ்வளோ பெரிய துறைமுகம். அதனால்தான் துறைமுகம் என்று மார்க் எழுதி விட்டு போய்விடுகிறார். துறைமுகம் இருந்த இடத்தின் பெயர் மகதா. அங்கே சில பரிசேயர் வந்து அவரோட தரிக்கிறார்கள். சில வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்ன அடையாளத்தை காண்பிப்பது? தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்கிறவர்களுக்கு என்ன அடையாளத்தை காட்டுவது? ஒருவரின் காது அடைக்கப்பட்டும் கண் மூடப்பட்டும் இருந்தால் பரலோகத்திலிருந்து ஒரு அடையாளம் காட்டப்பட்டாலும் அவர் நம்ப மாட்டார். எல்லாவற்றையும் போலவே அதையும் நிராகரித்து விடுவார். யோனாவின் அடையாளம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. அவரை கல்லறியிலே வைத்தார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனாலும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. நாமும் அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக சென்று விடக்கூடாது அல்லவா? நம் காது அடைக்கப்பட்டும் நம் கண் மூடப்பட்டும் இருந்தால் நாமும் தேவனை அறியாது இருக்க வாய்ப்பு உள்ளதே. அதனாலே கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் அவர் நமக்கு தருமாறு நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். நிச்சயம் அவை நமக்கு கொடுக்கப்படும்.
அடுத்ததாக சீடர்களிடம் இயேசு ஒன்றை குறித்து எச்சரித்தார். சீடர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்று பாருங்கள். நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அவர்கள் என்ன நினைத்தார்களாம், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்கிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்களாம். சீசர்களின் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது என்று மார்க் எழுதுகிறார். அப்பம் செய்வதற்கு புளித்த மாவு பயன்படுத்துவார்கள். இங்கே பரிசேயருடைய புளித்த மாவு, ஏரோதின் புளித்த மாவு என்று சொல்லப்படுவது கோதுமை மாவினால் செய்யப்பட்ட மாவு என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். சில சமயங்களில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அந்த சமயத்தில் எதை குறித்து யோசிக்கொண்டிருக்கிறார்களோ அதோடு தொடர்பு படுத்தி பார்த்து விடுவார்கள். இங்கே அப்பத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். புளித்த மாவை குறித்து இயேசு சொன்ன மாத்திரத்தில் அப்பத்தைத்தான் அவர் சொல்கிறார் என்று அவர் நினைத்து கொண்டார்களாம். இயேசு அதை புரிந்து கொண்டு சொல்கிறார், உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன, இதை ஏன் சிந்திக்க மாட்டேன் என்கிறீர்கள், ஏன் உணர்ந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள், உங்களுக்கு இருதயம் இன்னமும் கடினமாக இருக்கிறதா, உங்களுக்கு கண்களிருந்தும் காணவில்லையா, காதுகளிருந்தும் கேட்கவில்லையா, நினைத்து பார்ப்பது இல்லையா. நம்மிடம் குறைவான வசதி வளங்கள் இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய இயேசுக்கு ஒரு தடையும் இல்லை என்பதை ஏற்கனவே இயேசு செய்து காட்டியிருக்கிறார். 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்டோமே, மீதியான குடி துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்திருக்கிறேன், 12 என்று சொன்னார்கள். 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். நீங்களேன் உணரவில்லை. நம் எண்ணம் உலகத்தையே நினைத்து கொண்டிருந்தால் உண்மையான அர்த்தம் புரியாது. அடுத்த உணவுக்கு என்ன செய்வது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்திருப்பார்கள் போல் தெரிகிறது. அதனால் இயேசு என்ன சொன்னார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நமக்கு என்ன குறைவு ஏற்பட்டாலும் தேவனிடம் நாம் கேட்கலாம், அவர் நிச்சயமாக தருவார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆனால் இயேசுவனார் சொல்கிற வார்த்தைகளின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றார், வேதாகமத்தின் வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்றால் அது நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பரிசேயர் சதுசேயர் ஏரோதியரின் புளித்த மாவு என்பது என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்று இயேசு கேட்டதாக மத்தேயு பதிவு செய்திருக்கிறார். அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றும் மத்தேயு எழுதுகிறார். இங்கே புளித்த மாவு என்பது உபதேசத்தை பற்றி பேசுகிறது. அதில் கொஞ்சம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக இடம் கொடுத்தாலும் நம் இருதயம் முழுவதையும் அது கெடுத்துவிடும். பரிசேயருடைய உபதேசம் எப்படிப்பட்டது, தங்களை மற்றவர்களுக்கு முன்பாக நீதிமான்களாக காட்டிக்கொண்டார்கள். தேவன் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவ அறுப்பாக இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். பரிசேயர்கள் அப்படி தான் இருந்தார்கள். மற்றவர்கள் பார்வைக்காக ஜெபம் பண்ணுவார்கள், மற்றவர்கள் பார்வைக்காக உபவாசம் இருப்பார்கள், தாங்கள் உபவாசம் இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்ளத்தக்க விதத்தில் செயல்படுவார்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்ளத்தகுந்த விதத்தில் செயல்படுவார்கள். செய்வதெல்லாம் மற்றவர் தங்களை பற்றி நல்லவர்களை நினைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற காரியங்களாக இருக்கும். சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்தார்கள். இவர் யூத ஆசாரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பரிசேயர்கள் சாதாரண மக்கள், வேதத்தை உபதேசிக்கிறவர்களாக இருந்தார்கள். சதுசேயரோ ஆசாரியர்கள், ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னார்கள். இனி வரும் வாழ்க்கையை குறித்து அவர்கள் அதிகமாக யோசிப்பது இல்லை, பேசுவது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்கள் நம்பவும் இல்லை. நம்முடைய எண்ணம் அப்படி இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். ஏரோதியர்கள் ரோம ஆட்சிக்கு ஏரோது குடும்பம் ஆதரவாக இருந்ததை தீவிரமாக ஆதரித்த யூத குடிமக்கள், ரோமரை ஆதரித்தவர்களும் யூதேயாவில் இருந்தார்கள், எதிர்த்தவர்களும் யூதேயாவில் இருந்தார்கள். பரிசேயர்கள் எதிர்த்தார்கள், ஏரோதியர் ஆதரித்தார்கள். இப்படிப்பட்ட வித்தியாசமான உபதேசங்கள் அவர்களுக்குள்ளாக இருந்தன. பரிசேயர் மாய்மால பக்திமான்கள், ரோம ஆட்சியை வெறுத்தவர்கள்.
சதுசேயர் தேவனை நம்பாத மதவாதிகள், ஏரோதியர் ரோம ஆட்சியை விரும்பினவர்கள். நாமும் கூட இவர்களில் ஒருவரை போல இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? மாய்மால பக்தி, தேவனை நம்பாத மதப்பற்று, அரசியல் விருப்பு வெறுப்பு போன்றவை இல்லாமல் நாம் வாழ தேவனால் நமக்கு உதவி செய்ய முடியும். உண்மையான அன்பை நம் உள்ளத்தில் ஊற்ற அவராலே மட்டுமே முடியும். நாம் அவரை தேட வேண்டும். மனித பாரம்பரியங்களை முக்கியப்படுத்தல், அடையாளம் கேட்டல், பரிசேயரின் புளித்த மாவாகிய மாய்மாலம், ஏரோதியரின் புளித்த மாவாகிய அரசியல் போன்றவை இல்லாமல் நம் இருதயத்தை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். இயேசு என்று அந்நிய விதவை பெண்ணின் மகளை குணமாக்கியது போல, காது கேளாதவரை குணமாக்கியது போல, பசியாக இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்தது போல, நாமும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். யாக்கோபு சொல்கிறார் பாருங்கள், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதுதான் பக்தி. வெறுமனை ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் உபதேசிப்பதும் அல்ல, அவையெல்லாம் தேவைதான். ஆனால் அவையெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதற்காக இருக்க வேண்டுமே தவிர தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக இருக்கக்கூடாது. மேரி மூர் ராபர்சன் எனும் ஒரு சகோதரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், செய்வேன் தேவ உதவியுடன் என்ற தலைப்பில் அந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. அதில் பார்பரா எனும் ஒரு பெண்ணை பற்றி குறிப்பிடுகிறார். சிறு வயதிலேயே குழந்தை பெற்றெடுத்து கொண்ட ஒரு பெண். அவளுடைய மகன் ஜெஃப்ரி ஒரு முறை இவருடைய ஆலயத்திற்கு வந்து அந்த பெண் உதவி கேட்டார். உதவி செய்தார்கள், அடிக்கடி வந்து உதவி கேட்பாள். பார்பரா வந்திருக்கிறாள் என்ற மாத்திரத்தில் ஐயோ என்று அவர்கள் யோசிக்கக்கூடிய அளவிற்கு வந்த உதவி கேட்பார். வரும்போது சின்ன சின்ன உதவிகள் செய்வார்கள். அவர்கள் என்ன கேட்கிறாளோ அதை கொடுத்து விடுவார்கள், வாங்கி கொண்டு போய்விடுவார். அவள் நன்றாக படிக்கக்கூடியவள் என்பதை அறிந்த ஒரு சபை மூப்பர் சபை நிர்வாகிகள் கூட்டத்தில், நாம் இப்படி சின்ன சின்ன உதவி செய்து கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை, அவளுக்கு பயனுள்ள உதவி ஒன்று செய்ய வேண்டும், நாம் அவளை படிக்க வைத்தால் என்ன, படிக்கிற காலம் முழுவதும் அவளையும் அவளுடைய குழந்தையையும் நாம் ஆதரிக்க வேண்டியது இருக்கும், ஆனால் அதற்கு பிறகு அவள் உதவி கேட்டு வரமாட்டாள் என்றார். சபை நிர்வாக குழு அதற்கு சம்மதித்தது. அவளிடம் பேசினார்கள், படிக்க சம்மதித்தாள். படித்து பட்டம் பெற்று அவள் ஒரு மருத்துவரானாள். சபை நிர்வாகத்தில் பேச வேண்டும் என்று அனுமதி கேட்டாள். அதற்கு அனுமதி கொடுத்தார்கள். வெள்ளை கோட், கழுத்தில் ஸ்டெதாஸ்கோப் போட்டுக்கொண்டு அந்த குழுவின் முன்பாக அவள் நின்று பேச ஆரம்பித்தார். அவள் சொன்னதின் சாராம்சம் இதுதான், இன்றைக்கு நான் ஒரு மருத்துவராக இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான். ஒரு நோயாளியை தொட்டு அந்த நோயாளிக்கு நான் மருந்து கொடுக்கும்போது ஆனல்ல, இங்கே இருக்கிற நீங்கள் ஒருவரும் தான் அதை செய்கிறீர்கள். அந்த நோயாளி சுகமடைந்து உங்களுக்கு நன்றி என்று சொல்லும்போது அவர் என்னிடத்தில் அல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் நன்றி சொல்கிறார். நான் மற்றவர்களுக்கு செய்கிற உதவி இப்படிப்பட்ட உதவியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்தது உண்டா? உதவி செய்கிறவர்கள் பயனுள்ள உதவி செய்ய வேண்டும், உதவி பெற்றவர்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். ஜெபம் பண்ணுவோம். என் நலப்பிதாவே, வெற்றி சடங்குகளையும் ஆசாரங்களையும் கடைபிடிக்கிறவர்களாக நாங்கள் இருந்தால் எங்களை மாற்றமாட்டவரே. இவர்கள் ஆகாதவர்கள் என்று மற்றவர்களை ஒதுக்குவதை நாங்கள் நிறுத்திவிட்டு இயேசு உதவி செய்தது போல நாங்களும் உதவி செய்கிறவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு பலத்தை தரும். இந்த நாளில் நாங்கள் பார்த்த அற்புதங்கள் எல்லாம் யூதரால் ஒதுக்கப்பட்டவர்கள் மத்தியில் நிகழ்ந்தன என்பதை நாங்கள் பார்க்கும்போது இவருடைய ஒவ்வொன்றையும் திட்டத்தோடு செய்திருக்கிறேன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இவருடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களிடத்தில் நாங்கள் அன்பாக இருப்பதற்கு உதவி செய்யும். அவர்கள் பயனுள்ள உதவி செய்ய எங்களுக்கு பலன் தாரும்.
எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.